வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். கோழி கொண்ட பூ. சரியா, நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கூட நடுவுக்கரைன்ற ஊரில் நார்கோயிலில் ஒரு சின்ன கிராமம், அங்கே வந்து நாங்கள் முந்திரி பறிக்கிறதுக்கு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே போவோம் தோட்டம் எடுத்துகிட்டு, முந்திரி காடு பறவை காடுன்னு ஒரு இடத்துக்கு போகிற வழியில். இதுதான் கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பூவை பார்த்துட்டு, இது என்னடா கோழி கொண்ட பூன்றாங்க, கோழி கொண்டைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு பல நாள் யோசிச்சிருக்கிறேன். சரியா, நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு 20லேருந்து 23-24 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ வந்து கோழி கொண்ட பூ கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இதுக்கும் கோழி கொண்டைக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நினச்சி நான் விட்டுருவேன். ரொம்ப நாள் யோசிப்பேன், இது எங்கே கோழி கொண்ட மாதிரி இருக்குது, சும்மா வந்ததெல்லாம் பேர் வைப்பீங்க அப்படின்னு நினச்சிருவேன். அப்புறம் இப்போது ஃபார்மிங்கில் வந்து ஒரு 4 வருஷத்தில் இந்த கிராமங்களில் கோழிகள் கலெக்ட் பண்ணி ரொம்ப அலைஞ்சிருக்கேன். கரூர் சைடில், இந்த கொங்கு மண்டலம் நிறைய சுற்றியிருக்கிறேன், வேலூர், விழுப்புரம், திண்டிவனம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் சுற்றியிருக்கிறேன். அப்போது நல்ல ஒரிஜினலாக பியூராக கோழிகள் பார்க்கும்போது இதே மாதிரி கொண்டை உள்ள கோழிகள் வருது. நம்ம ஆனால் இன்றைக்கி என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கத்தி கொண்ட தான் ஒரிஜினல் ப்ரீடு, கத்தி கொண்ட தான் ஒரிஜினல் ப்ரீடுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் கோழி கொண்ட பூ அப்படின்னு பல ஆண்டு காலமாக இந்த பூக்கு பேர். ஸோ எதை பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாக கோழி கொண்டையும் இதுவும் சிமிலராக இருக்கிறதுனால தான் இதுக்கு சிமிலராக உள்ள கோழிகள் நம்ம டிஎஃப்ஓ ஃபார்மில் நிறைய இருந்தது. இப்போவும் 1-2 இருக்குது, முடிஞ்சால் அதையும் நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் கோழி கொண்டை பூ. ஸோ ஒரிஜினல் ப்ரீடுனா அதுக்காக நான் கத்தி கொண்ட எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு இல்லை, இதுதான் இது மாதிரி இருந்தால் தான் ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல வரல. நல்ல ஒரிஜினல் ப்ரீடுக்கு இந்த மாதிரி கோழி கொண்டையான கொண்டை பூ மாதிரியான கொண்டை கட்டாயம் இருக்கும். ஸோ நம்ம பழமையை தேடி போனோம் அப்படின்னா ஆச்சரியமூட்டும் விதத்தில் நிறைய விடைகள் கிடைக்கும். சரியா, நம்ம அதை விட்டுட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி காதில் வெள்ளை இருக்கணும், கால் குட்டையாக இருக்கணும், நான் அதெல்லாம் தப்பு சொல்ல, ஆனால் அதோடு அப்படியே நிப்பாட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு பழமையை தேடிப்போம், தூய்மையான ஒரு இனங்களை பார்த்து வளர்ப்போம். தேங்க்யூ.